இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் நாம் அவரோடு உயிர்த்தெழவும் விண்ணுலகில் அவரோடு அமரவும் செய்தார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1-10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, உங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் முன்னிட்டு நீங்கள் இறந்தவர்களாயிருந்தீர்கள். அப்பொழுது நீங்கள் இவ்வுலக போக்கின்படி வான்வெளியில் அதிகாரம் செலுத்தும் தலைவனுக்கு ஏற்ப வாழ்ந்து வந்தீர்கள். கடவுளுக்கு கீழ்ப்படியாத மக்களிடையே இப்போது செயலாற்றும் தீய ஆற்றலுக்கும் பணிந்து நடந்தீர்கள். இந்நிலையில்தான் ஒரு காலத்தில் நாம் எல்லோரும் இருந்தோம். நம்முடைய ஊனியல் பின் தீய நாட்டங்களின்படி வாழ்ந்து உடலும் மனமும் விரும்பியவாறு செயல்பட்டு மற்றவர்களைப் போலவே நாமும் இயல்பாக கடவுளின் சினத்துக்கு ஆளானோம். ஆனால் கடவுள் மிகுந்த இரக்கம் உடையவர். அவர் நம்மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார். குற்றங்களின் காரணமாய் இறந்தவர்களாயிருந்த நாம் அவ்வன்பின் மூலம் இணைந்து உயிர் பெற செய்தார். நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது அந்த அருளாலேயே. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் நாம் அவரோடு உயிர்த்தெழவும் விண்ணுலகில் அவரோடு அமரவும் செய்தார். கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் நமக்கு செய்த நன்மையையும் அவரது ஒப்புயர்வற்ற அருள் வளத்தையும் இனி வரும் காலங்களிலும் எடுத்து காட்டுவதற்காகவே இவ்வாறு செய்தார். நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். இது உங்கள் செயல் அல்ல, மாறாக இது கடவுளின் கொடை. இது மனித செயல்களால் ஆனது அல்ல. எனவே எவரும் பெருமை பாராட்ட இயலாது. ஏனெனில் நாம் கடவுளின் கை வேலைப்பாடு. நற்செயல்கள் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாய் படைக்கப்பட்டிருக்கின்றோம். இவ்வாறு நற்செயல்கள் புரிந்து வாழும்படி கடவுள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருக்கிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்கள். ஆண்டவரே, நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்கள். அனைத்துலகூரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திரும்பும் வாருங்கள். ஆண்டவரே, நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்கள். ஆண்டவரே, நம்மை படைத்தவர் ஆண்டவரே, கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்கள். அவர் மேய்க்கும் மாடுகள். ஆண்டவரே, நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்கள். ஆண்டவரே, நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்கள். நன்றியோடு அவர் திருவாயில்கள் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள்.
படைத்தவர் நாம் அவர் மக்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தலைமுறைதோறும் அவர் நம்பத்தக்கவர். ஆண்டவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்கள். ஆண்டவரே நம்மை படைத்தவர் அல்லேலூயா அல்லேலூயா. ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாச்சு உமக்கே. லூக்கா நற்செய்தி 12வது பிரிவு 12 வார்த்தைகள் 13-21 முடிய. அக்காலத்தில் கூட்டத்தில் இருந்த ஒருவர் இயேசுவிடம், போதகரே, சொத்தை என்னோடு பங்கிட்டுக் கொள்ளுமாறு என்னுடைய சகோதரருக்கு சொல்லும் என்றார். அவர் அந்த ஆளை பார்த்து, என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்பவராகவோ அமர்த்தியவர் யார் என்று கேட்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாய் இருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதனால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது என்றார். அவர்களுக்கு அவர் ஒரு உவமையையும் சொன்னார். செல்வனாயிருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன்? என் விளைபொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியிலே திளைத்திடு எனச் சொல்வேன் என்று தனக்குள் அவன் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலேயே இன்றிரவே உன்னுடைய உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவை ஆகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையிலே செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.